ரொம்பவே பிரபலமான நடிகர் ஆதி குணசேகரன் அப்படிங்கிற நடிகர் மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில திடீர்னு மாரடைப்பால காலமாயிருக்கிற விஷயம்தான். யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு நிகழ்வாவும் இது பொய்யா இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய மனசையுமே பதற வச்சு எல்லாரையும் கண்கலங்க வச்சிருக்கு. நடிகர் மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு இப்போ உண்மையாவே எப்படி இருந்தாரு அப்படிங்கறத பத்தியும், உண்மையாவே டப்பிங் ரூம்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தியும், 5 நிமிடத்துல எப்படி உயிர் பிரிஞ்சது அப்படிங்கறத பத்தியும், இறுதி நிமிடத்துல என்ன நடந்துச்சு சிறியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் தன்னுடைய நடிப்பு மூலியமா எல்லாரையுமே கவர்ந்திருக்காரு. இவருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலகளவுல கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய தனித்துவமான நடிப்பு மூலியமா எல்லாரையுமே கவர்ந்திருக்காரு. இன்னைக்கு காலையில நடிகர் மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு வழக்கம் போல வீட்டுல தன்னுடைய எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டு எதிர்நீச்சல் சீரியலுக்காக தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு டப்பிங் செய்ய வந்திருக்காரு. அவர் பேச தொடங்கியதுல இருந்து தொடர்ந்து அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. எப்பயுமே நாடகத்துல கொஞ்சம் கத்தி தான் பேசுவாரு. அப்படி டப்பிங்ல கத்தி பேசுறதுனால லேசா நெஞ்சு வலிக்குது போல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மாரிமுத்து அவர்கள் டப்பிங்ல கத்தி பேசியிருக்காரு. இதுல அதிகப்படியான தண்ணீரும் குடிச்சிருக்காரு. அப்படி கத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல தனக்கு ஏற்பட்ட நெஞ்சு வலியானது ரொம்பவே அதிகமாயிருக்கு. பேசிட்டு இருக்கும் போது பாதியிலேயே எந்திரிச்சு தன்னுடைய சக நடிகரும் எதிர்நீச்சல்ல தம்பியா நடிச்சிட்டு இருக்கிற கமலேஷ் அவர்கள் கிட்ட தனக்கு ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியும், தனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவரே இந்த விஷயத்த சொல்லிட்டோம், டப்பிங் ரூமுக்குள்ள காத்தே இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிருக்காரு. நான் வரதுக்குள்ள உன்னுடைய டப்பிங்க முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. டப்பிங் ஸ்டுடியோவை விட்டு வெளியே போன மாரிமுத்து அவர்களுக்கு திடீர்னு கடுமையான நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. உடனே மாரிமுத்து அவர்கள் சுதாரிச்சு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்காரு. தான் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு இந்த தகவலை தெரிவிச்சு உடனே அவங்களையும் வர சொல்லிருக்காரு. தானாவே மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில இவரே பெற்று அட்மிட்டும் ஆயிருக்காரு. மருத்துவர்கள் பரிசோதிச்ச 5 நிமிடத்துல நடிகர் மாரிமுத்து அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு காலம் ஆயிருக்காரு. உடனே குடும்பத்தார்களும் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கும் போது மருத்துவர்கள் இறந்துட்டுதான் சொல்லிருக்காங்க. இதை எதிர்பார்க்காத நிலையில அவருடைய குடும்பத்தார்கள் மருத்துவமனையிலேயே கீழே விழுந்து கதறி அழுதுருக்காங்க. 10 நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்த மாரிமுத்து அவர்கள் இறந்து போன செய்தியை கேட்டு கமலேஷ் அவர்களும் 1 நிமிடம் எதுவும் புரியாம செய்வதறியாம அதிர்ச்சியாகி அழுதுருக்காரு. அதுக்கப்புறமா டப்பிங் ஸ்டுடியோல இருந்த சக நடிகர்களையும் நடிகைகளையும் கூட்டிக்கிட்டு கமலேஷ் அவர்கள் உடனடியா மருத்துவமனைக்கு போயிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த மாரிமுத்து அவர்கள் அங்க இறந்து கிடக்கிறத பார்த்து எல்லாருமே தாங்கிக்க முடியாம கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. Thank you.